ஓட்டுக்கு 1 ரூபா நான் கொடுத்ததே கிடையாது. முதல் தேர்தலில் வெறும் 5000 ஓட்டில் ஜெயித்தேன், 2000 தேர்தலில் 34000 ஓட்டில் ஜெயித்தேன். மக்களுக்கு நல்லா பணி செய்கிறவன் நான், அந்த நம்பிக்கையில் நான் இதுவரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததே கிடையாது, வெளிப்படையாக சொல்கிறேன். யாராவது அதுக்கு மறுப்பு சொல்ல முடிஞ்சால் சொல்ல சொல்லுங்கள். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசிய பொழுது, நான் இதுவரை 2 முறை வந்து ஜெயிச்சிருக்கேன், ஆனால் 2 முறையுமே இதுவரைக்குமே 1 தடவை கூட ஓட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பொழுது அந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்மையான மனுஷன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். மொத்தம் திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைவருமே ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் இதுவரைக்குமே ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் இதுவரைக்குமே நான் 2 டைம் ஜெயிச்சிருக்கேன், 2 டைமும் நான் யாருக்குமே 1 ரூபா கூட வந்து செலவு பண்ணதில்லை, என்னை நியாயமான முறையில் நான் வந்து ஜெயிச்சிருக்கேன், அந்தளவுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய முழுமையான எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே எல்லாருமே ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் எல்லாருமே ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தற்பொழுது வெளியாகியுள்ளது அவர் பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுகவில் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த பொழுது உடனடியாக, அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் ஊழல் வந்து அவர் பேசிய ஆடியோ, உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அவர்கள் பேசிய ஆடியோ ஒன்று வெளியானதன் காரணமாக உடனடியாக அதற்கு வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கி தொழில்நுட்பத்துறைக்கு வந்து எதுக்குமே உபயோகிக்காத தொழில்நுட்பத்துறைக்கு உடனடியாக மாற்றப்பட்டார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அதுக்கப்புறம் திமுகவில் இதுவரையுமே அவரை வந்து யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, ஒரு இடத்துக்கு போனால் கூட அவரை வந்து முன்னின்று எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி மிகவும் மன உறுத்தத்துடன் இருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர்களில் ஒருவர் அவர். அது மட்டும் இல்லாமல் நியாயமான முறையில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரே அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவரை வந்து யார் வேணும், எந்த எதிர்கட்சியாகட்டும் எந்த கட்சியினராகட்டும், அவரை எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு அவருடைய அரசியல் பயணம் மிகவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவு எடுத்த உடனே, நான் இனிமேல் திமுகவில் இருக்க போவதில்லை, இப்போ என்னுடைய பணியை வந்து ராஜினாமா செய்துவிட்டு நான் அமெரிக்கா செல்ல உள்ளேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஒரு பரவலாக பரவி வந்த நிலையில் தற்பொழுது பிடிஆர் பழனிவேல் அவர்கள் தொழில்நுட்பத்துறையிலே அமைச்சராக பணியாற்றி வரும் நிலையில் அவர் வந்து வெளியிட்டிருந்த அந்த வீடியோ தான் தற்பொழுது இணையதளங்களில் வந்து பயிரப்பட்டு வைரலாக பரவி வருகிறது. முதல்வர் ஸ்டாலினுடைய சீக்ரெட் வந்து அம்பலமாகியிருக்கு, அது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மூலியமா வந்து வெளிவந்திருக்கு. ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் ஜெயிக்கிறாங்க திமுக காரங்க அப்படின்ற மாதிரி அளவுக்கு வந்து உண்மையை வந்து உடைச்சிருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஏற்கனவே இந்த 2 ஆண்டுகளில் இதுவரைக்குமே திமுக வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாம அவர் ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க, இதுக்கு இனிமேக்கு வந்து என்ன காரணங்கள் முதல்வர் ஸ்டாலின் சொல்ல போறாரு. அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, அதற்காகத்தான் வந்து தற்பொழுது மகளிர் உதவித்தொகை திட்டம் வந்து 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தியிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த 2 ஆண்டுகளில் வந்து செயல்படுத்தாதது இப்போ மட்டும் ஏன் வந்து அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது பொதுமக்களிடையே மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கு. ஏற்கனவே இவ்வளவு நாள் வந்து திமுக மக்களை வந்து நாராக கிழித்தது பத்தாமல் தற்பொழுது இன்னும் 3 ஆண்டுகளில் வந்து தமிழக மக்களை வந்து என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசி முதல்வர் ஸ்டாலினுடைய மூக்கை வந்து அறுத்தது பற்றிய உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் வகையில் சொல்லுங்கள். அவர் செய்தது சரியா தவறா என்பதையும் பற்றியும் உங்களுடைய எண்ணங்களை வந்து கருத்துவாக மூலமாக சொல்லுங்கள்.